திங்கிங்ன்றது நானாக திங்க் பண்ணுறது, நான் யோசிக்கிறேன், அதுக்கு பேர் திங்கிங். எண்ணம்ன்றது வருது, அதுவாக வருது. சாகா கல்வி, மூச்சை பற்றி தெரிந்து கொள்வது என்பதற்கு பேர் என்ன? சாகா கல்வி. பெரிய விஷயத்தை படிக்கணும்னா அதை பற்றின மாதிரி வடிவத்தை படிச்சுட்டிங்கன்னா போதும். இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? இந்த உடல் என்னும் இந்த ப்ளூ பிரிண்டை படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். கருணையால் மே மாதம் ஆன்லைனில் ரீச்சை வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் என்னோடய லைஃப் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நான் பார்க்குறேன். தடைப்பட்டுட்டு வந்த விஷயம்லாம் அதுவாகவே நடக்குது, தானாக நடக்குது. எனக்கு ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை வேண்டின உடனே அந்த விஷயம் நடந்துருது. அந்த அடுத்த நிமிஷமே அது நடக்குது. இது எப்படின்னே எனக்கு தெரியல. என்னை இப்பவும் இருந்து வழி நடத்திக்கிட்டே இருக்கிறார் குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற ஜூலை 23 2023 குவாலாலம்பூர் மலேசியாவில் ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஜூலை 21 2023 போர்ட் கிளாங், கிளாங் பக்கத்தில் போர்ட் கிளாங் அப்படின்ற மலேசியா இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவச வகுப்பை வந்து அறிமுக வகுப்பை வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ கேஎல் மற்றும் கிளாங் சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க, கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த இலவசமாக நடக்கக்கூடிய இந்த வகுப்பில் தாராளமாக வந்து கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு எண்ணம் வருது இல்லை, எங்கேருந்து வருது? அந்த எண்ணம்ன்றது தானாக வருது. திங்கிங்ன்றது நம்ம திங்க் பண்ணுறது. எண்ணமும் திங்கிங்கும் ஒன்றா? எண்ணம் வேறு, திங்கிங்ன்றது நானாக திங்க் பண்ணுறது, நான் யோசிக்கிறேன், அதுக்கு பேர் திங்கிங். எண்ணம்ன்றது வருது, அதுவாக வருது. எது வழியாக வருது? மூச்சு வழியாக வருகின்றது. இழுக்கிறீங்கள போயிடுச்சு, இப்போ ஒரு டேட்டா உள்ளே போயிடுச்சு. இப்போ எந்த டேட்டா உள்ளே போயிருக்கோ அந்த டேட்டா அப்படி தான் செயல்படும். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணம் இப்போ வெளியே வருது. இப்போ எது உள்ளே போகுது? மூச்சு உள்ளே போகுது, மூச்சு வெளியே வருது. இப்போ மூச்சை வச்சு தான் நவகிரகங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதா புரியலையா இந்த பேசிக் கான்செப்ட்டு? இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக். இது புரியலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மூச்சை பிடிச்சிங்கன்னா தான் பல லட்சம் டிபார்ட்மெண்ட்டை உள்ளுக்குள்ளே பிரேக் பண்ணி இறைவனை பார்க்க முடியலைன்னா பண்ண முடியாது. இப்போ இந்த மூச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த டெக்னிக் என்ன, இந்த வித்தை என்ன, இந்த சூத்திரம் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? யாருக்கிட்ட போய் கற்றுக்கிறது? மூச்சை பற்றி சொல்லி கொடுங்க, உட்காருங்க. அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் அவன் சொல்லுவான், மீதி அவன் சொல்லுவான். சாகா கல்வி, மூச்சை பற்றி தெரிந்து கொள்வது என்பதற்கு பேர் என்ன? சாகா கல்வி. வள்ளலார் இதை என்ன சொல்கிறாருன்னா திருச்சிற்றம்பல கல்வி என்று கூறுகிறார். வள்ளலார் இதை என்னன்னு சொல்கிறாரு? திருச்சிற்றம்பலம்னா என்ன? இறைவன் குடிகொண்டுள்ள இடம். அந்த இறைவனை பற்றி படிக்கும் படிப்பிற்கு பெயர் திருச்சிற்றம்பல கல்வி. புரிஞ்சுதா? இந்த திருச்சிற்றம்பலத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் ஒரு மனிதன் என்பவன் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், மூச்சை பிடிக்க வேண்டும். மூச்சை பிடிக்கிறதுனா தம் கட்டி பிடிக்கிறது இல்லை, டெக்னிக்காக பிடிக்கணும். அதை பிடிக்கிற மாதிரியே இருக்கூட, ஆனால் பிடிக்கணும். ஏன் மூச்சை பிடிக்கணும்? மூச்சு தான் பேருக்கு ஒரு மூச்சு உள்ளே போகுது, ஆனால் உள்ளுக்குள்ளே எத்தனை வகையான மூச்சு தெரியுமா செயல்படுது? 10 வகையான மூச்சு செயல்படுது. உள்ளுக்குள்ளே எத்தனை வகையான மூச்சு செயல்படுது? 10 வகை. தசவாயுக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். ஆக மொத்தம் எத்தனை வாயுக்கள்? காத்து ஒன்று தான் குருஜி. உள்ளுக்குள்ளே எத்தனையாக மாறுது? ரொம்ப பிடிக்காத சாப்பிட்டீங்கன்னா வாமிட் பண்ணுறீங்கல்ல, காற்று வெளியேறினா தானே வாமிட்டாக வெளியே வரும், அதுக்கு ஒரு வாயு. காலையில் மலம் கழிக்கும்போது கழிவுகள் வெளியேறணும்ல, அதுக்கு ஒரு வாயு. பிராணசக்தியாக மூச்சு காட்டுறவனு செயல்படணும்ல, அதுக்கு ஒரு வாயு. இரத்த ஓட்டம் சரியாக கொண்டு போகணும்ல, எப்படி போகும்? காற்று பயணிக்கணும், அதுக்கு ஒரு வாயு. எப்படி கிரியேட் பண்ணி வச்சுருக்கான் பாருங்கள். அப்போ எவன் ஒருவன் இந்த உடலை படித்து விடுகிறானோ இந்த மொத்த உடலும் ஒன்று தான், இந்த மொத்த பிரபஞ்சமும் ஒன்று தான். உடம்பை படிச்சுட்டா நீங்கள் பிரபஞ்சத்தை படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதா?
அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. அண்டம்னா என்ன? அண்ட சராசரம். பிண்டம்னா என்ன? உடல். அப்ப அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது. இது புரிஞ்சா? இப்ப என்னன்னா, பெரிய விஷயத்தை படிக்கணும்னா அதை பத்தின மாதிரி வடிவத்தை படிச்சிட்டீங்கன்னா போதும். கிளியர்? இருக்கிறதுல பெரிய பில்டிங் எது இந்த உலகத்திலேயே? ஏதோ ஒரு பில்டிங். சரி, இப்போதைக்கு எல்ஐசி பில்டிங்னு வச்சுப்போம். இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உலகத்திலே பெரிய பில்டிங் எது? எல்ஐசி பில்டிங். இப்போ இந்த எல்ஐசி பில்டிங்கோட டாப் டூ பாட்டம் நான் தெரிஞ்சுக்கணும்னா எல்ஐசி பில்டிங் ஃபுல்லாக நான் ஏறி இறங்கணுமா, இல்லை அதோட ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்த்து படித்து பார்த்தா தெரிஞ்சிருமா? எனக்கு தெரியுமா தெரியாதா? ப்ளூ பிரிண்ட் பார்த்தா எனக்காக சொல்லாதீங்க, மனசாட்சியோட சொல்லுங்கள். தெரியுமா தெரியாதா? 200% தெரியும். அப்போது பெரிய பில்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதோட ப்ளூ பிரிண்ட் இருந்தாவே போதும். எஸ் ஆர்னோ? அப்போ இந்த பேர் அண்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த உடல் எனும் இந்த ப்ளூ பிரிண்ட்டை படிச்சிட்டிங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா முதல்ல நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? உடலை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சும்மா தெரிஞ்சுக்க முடியாது, டீப்பாக உள்ளே போகணும். டீப்பாக உள்ளே போகாமல் இந்த உடலை பற்றி உங்களால் தெரிந்து கொள்ள முடியுமா? எப்படி டீப்பாக உள்ளே போகிறது? மூச்சை பிடிச்சா தான் உள்ளே போக முடியலன்னா போக முடியாது. மூச்சை எப்படி பிடிக்கிறது? பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணால் மூச்சை பிடிச்சிடலாம். மூச்சை டைரெக்டாக எப்படி போய் பிடிப்பீங்க? மூச்சை நிறுத்தினா எல்லாம் தெரியும், டக்குன்னு மூச்சை நிறுத்திட முடியுமா உங்களுக்கு? போய் சேர வேண்டியதான். எப்படி நிறுத்த முடியும் உங்களால்? பயிற்சி வேணும். மூச்சை நிறுத்துறதுக்கும் பயிற்சி வேணும். டெக்னிக்காக நிறுத்தினலன்னா செத்து போயிடுவீங்க. நாம் விளையாடக்கூடிய விளையாட்டு எது? உயிருடன் விளையாட்டு. எந்த விளையாட்டு விளையாடுறோம்? உயிரோடு விளையாடுறோம். எதோட விளையாடுறோம்? ஆனால் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா அடுத்தவங்க உயிரோடு விளையாடுறது இல்லை, நம்ம உயிரோடு நம்ம விளையாடிக்கிற அது எதாக இருந்தாலும். ஆனால் பயப்பட தேவையில்லை. குருமார்களின் அனுகிரகம் இருக்கும்போது பயப்பட தேவையில்லை. ஏன்? இறைவன் பார்த்து கொள்வார். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், மூச்சை பிடித்து விட்டால் சகலமும் சித்தி. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.